மண்ணா ஒன்று சாமிவேல் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி அப்பொழுது அண்ணாள் ஜபமன்னி என் இருதயம் கர்த்தருக்குள் கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் இந்த வசனத்தின் மூன்றாவது பகுதியாக இருக்கிற அந்த வாக்கியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது அண்ணால் துதித்த பொழுது இப்படியாக சொல்லி துதிக்கிறார்கள் என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது கர்த்த அவளுடைய பகைஞர்களுக்கு மேலாக அண்ணாலை உயர்த்தி காண்பித்தார் அவளை பகைத்த ஒவ்வொருவரையும் ஒரு சாமு வேலை கொடுத்து அண்ணாளுக்கு பாதங்களின் கீழாக கொண்டு வந்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஒவ்வொரு சத்துருவையும் ஜெயங்கொள்வதற்கு கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் அன்னால் சில பகைஞர்களை சந்தித்திருக்கலாம் அவள் காத்திருந்த காலங்களிலே அநேக நிந்தைகளுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள் ஒருவேளை அவர்களை பகைஞராய் நினைத்திருக்கலாம் அல்லது இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் அண்ணாலை குறித்து சாமுவேலை குறித்து மாத்திரம் அல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்துக்கு தீர்க்க தரிசனமாக அவர்கள் இந்த ஜபத்தை செய்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய் எப்பொழுதும் பகைஞரின் மேலாக திறந்திருக்கும் பகைஞர்கள் கையில் உங்களை ஒப்புக் அல்ல பகைஞர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கிற தேவன் அண்ணாளின் வாழ்க்கையில் கத்துறதை செய்தார் ஒரு நன்மையை கொண்டு வந்து எல்லா பகைஞருக்கும் மேலாக அன்னாளின் வாய் திறந்திருக்கும்படி செய்தார் கத்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் கத்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து பகிஞர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி காண்பிப்பார் தாவிது எழுதுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு அயத்தப்படுத்தி என் தலையை நீர் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் பகைஞர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிற தேவன் யார் உங்களை நிந்தித்தாலும் சரி அந்த நிந்தனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து உங்களை உயர்த்துவார் ஜபிப்போமா தகப்பனே அண்ணாலை பகிஞர்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்து அண்ணாலை கனப்படுத்தினீர் பகிர்ஞர் கையில் அண்ணாளை விடவில்லை அதே போல் நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் சந்திக்கிற சவால்கள் பகிஞர்கள் எல்லாருக்கும் மேலாக கத்தர் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைப்பீராக அவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா ஒரு நன்மையை கொண்டு வருவீராக நன்மையை கொண்டு வந்து பகிஞர்களுக்கு முன்பாக அவர்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக அவர்களை கனப்படுத்துவீராக அற்புதங்களை செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் ஏசு மூலம் ஜெபிக் பிதாவே ஆமேன் கத்திர அற்புதங்களை செய்வார் ஆமேன்